Hello friends, so இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த ஐசிஸ் வந்து ஹீட் ஆகுது சரிங்களா. சோ இந்த ஐசி வந்து ஹீட் ஆகுறது காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த மொபைல் வந்து ஷார்ட் ஆயிருக்கனால இந்த ஐசி வந்து ஹீட் ஆகுது. இது எப்படி வந்து இது ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் ஜஸ்ட் வந்து என்னோட மொபைல் பேட்டரியை இதுல நான் வந்து சப்ளை கொடுத்துட்டு சரிங்களா. ஸோ அதாவது இதில் நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஐசி மட்டும் தொட்டால் எனக்கு அந்த ஐசி மட்டும் நார்மல் ஹீட்டை விட அதிகமாக வந்து ஹீட் ஆகுது சரிங்களா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஐசி வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபால்ட்டாக இருக்கனால உங்கள் போர்டு வந்து ஷார்ட்டாக காட்டலாம் சரிங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேட்டரியை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சரிங்களா. ஸோ நான் இந்த பேட்டரி கனெக்டரில் என் போர்டு வந்து ஃபுல் ஷார்ட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்டு வருது சரிங்களா. ஸோ இந்த கரெக்டாக அந்த பீப் சவுண்டு வந்து வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ போர்டு வந்து ஷார்ட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு வந்து வரும் சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து இது வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து எந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் திருப்பி வச்சாலும் எனக்கு வந்து சவுண்டு வரதான் செய்யும் சரிங்களா. ஸோ எனக்கு எந்த டைரக்ஷனில் வச்சாலும் எனக்கு சவுண்டு வரதான் செய்யும். ஸோ இப்போ இந்த ஐசி வந்து நமக்கு வந்து பேட்டரி மாட்டினோடனே எனக்கு போர்டில் வந்து எங்கெல்லாம் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து நார்மலாக வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இதில் நான் வந்து செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த ஐசி வந்து ஹீட் ஆனதுனால என் போர்டு வந்து ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஐசியை வந்து இந்த போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணி சரிங்களா. ஸோ ரீபாலிங் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஹீட் சிங் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஐசியை வந்து நீங்கள் இதிலேருந்து ரீபாலிங் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த ஐசி ரிமூவ் பண்ணும்போது இதை சுற்றி வந்து உங்களுக்கு நிறைய காம்போனன்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து அந்த ஐசியை மட்டும் ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐசியை வந்து இதுலேருந்து எடுத்துட்டேன். ஸோ ஐசியை வந்து நீங்கள் பொசிஷன் மாற்றாமல் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் எடுத்தீங்களோ ஸோ அந்த பொசிஷனில் திரும்ப வச்சாலும் உங்களுக்கு ஐசி வந்து திரும்ப வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ ரீபாலிங் பண்ணும்போது ஸோ இப்போ நான் இந்த பொசிஷனில் தான் எடுத்தேன். ஸோ அதை நான் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லெட்டு அதாவது இந்த பால்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து பால்ஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுற நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ண ஐசியை நம்ம இந்த கிட்டில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கிட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீபாலிங் கிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஐசியோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஐசியை வந்து ரீபாலிங் பண்ணும்போது அது கையில் பிடிச்சி பண்ண முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ரீபாலிங் கிட் அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் உங்களுக்கு அதாவது ஒரு ஐசியை வந்து ரீபாலிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டென்சில் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வேணும் சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு மினிமம் ஒரு 50 ஐசி கிட்ட உங்களால் வந்து ரீபாலிங் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு பிளேட்டில் அதாவது இந்த பேர் வந்து ஸ்டென்சில் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேட்டில் உங்களுக்கு ஒரு மினிமம் 50 ஐசி கிட்ட நீங்கள் வந்து ரீபாலிங் பண்ணுற மாதிரி அதோடைய டைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஐசி நம்பர் இல்லை ஐசியோட பேர் யூஸ் பண்ணி இல்லை ஐசியோட பின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டென்சில் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கிட்டில் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரீபாலிங் பண்ணிக்கிறோம். சோ இப்போ இந்த ஐசிக்கான ஸ்டென்சில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இல்லையா. சோ இதுதான் வந்து இந்த ஐசிக்கான ஸ்டென்சில், அதாவது இந்த ஸ்டென்சில் தான் வந்து இந்த ஐசிக்கான ஸ்டென்சில் சரிங்களா. சோ இதை நம்ம வந்து கரெக்டா வந்து இதுல வந்து கரெக்டா அந்த பால்ஸ் எங்கெல்லாம் வருமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் கூட மிஸ்மேட்ச் ஆகாமல் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிபிடி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு சால்ட்ரிங் பேஸ்ட் மாதிரியே இருக்கக்கூடியதான் வந்து. ஸோ இதுதான் வந்து அந்த பிபிடி பேஸ்ட்டு சரிங்களா. ஸோ இதை கரெக்டாக வந்து அந்த ஸ்டென்சில் கிட்ட மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த ஹோல்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுதோ ஸோ அது மறைக்கிற வரையே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் தெரியாமல் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஹீட் பண்ணி எஸ்எம்டி ரிவர் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து பால்ஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐசியை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பால்ஸ் வந்து இப்போ நியர்லி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ண இடம் ஃபுல்லாக இப்போ ஹோல்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சரிங்களா ஸோ ரீஜென்ரேட் கூட பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த பால்ஸ் வந்து கிளியராக வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஐசியை வந்து அந்த போர்டில் வந்து எக்ஸஸான பால்ஸ் இருக்குல்லையா, ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து அந்த ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷார்ட்டான மொபைலை நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐசியை கொண்டு போய் நான் வந்து அந்த மொபைலில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து அந்த போர்டில் ஐசி இருந்த இடத்த நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீஜென்ரேட் பண்ண இந்த ஐசியை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எந்த பொசிஷன்லேருந்து எடுத்தீங்களோ ஸோ அந்த பொசிஷனில் வைங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒரு கோல்டன் கலர் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் கலர் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ஐசி வைக்கக்கூடிய அந்த மார்க்கிங் பாயிண்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஐசி வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐசியை வந்து கரெக்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஐசி வந்து இந்த பேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐசியை வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக நான் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஐசியை வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஐசி வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம போர்டில் நமக்கு வந்து ஷார்ட் காட்டுதா இல்லையா அப்படின்ற நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மல்டிமீட்டரில் ரெண்டே வந்து நம்ம வந்து டச் பண்ணும்போது நமக்கு பீப் சவுண்டு வந்து கேட்கல. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பீப் சவுண்டு வந்து கேட்கல. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கிரவுண்டு பின் எது பாசிட்டிவ் பின் எதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு இதுதான் வந்து என்னுடைய கிரவுண்டு பின். சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய பாசிட்டிவ் பின். ஸோ அதில் எனக்கு 400 கிட்ட எனக்கு வேல்யூ வருது. ஸோ இப்போ என் மொபைல் வந்து ஷார்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய பேட்டரி கனெக்டரில் நான் வந்து டிசி மிஷின் பவர் சப்ளை நான் வந்து மாட்டியிருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம ஒர்க் பண்ண ஐசியோட இடம் வந்து பேக் சைடில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்னோடய டிஸ்பிளே கனெக்டர் இது மட்டும் நான் வந்து மாட்டியிருக்கேன் மொபைல் ஆன் ஆகுதான்னு வந்து காட்டுறதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இதுதான் வந்து என்னுடைய பவர் பட்டன். ஸோ அந்த பவர் பட்டன் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஷார்ட்டாக இருந்த ஒரு மொபைல் ஃபோனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதாவது ஒரு ஐசியை வந்து ரீபாலிங் பண்ணி எப்படி அதோடைய ஷார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.